ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதன் ப்ரோஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நிதன் ப்ரோஸ் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெண்டைக்காய் பச்சடி. காரைக்குடி சைடு வந்து ரொம்பவே சூப்பராக வந்து செய்வாங்க, அந்த ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நீங்கள் வந்து பூரி, சப்பாத்தி, தோசை, சாதம், தயிர் சாதம், எல்லா வெரைட்டி சாதத்துக்கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து வெறும் சாதம் வச்சுட்டு இந்த பச்சடி வந்து நீங்கள் சாப்பிட்டாலே வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ரெசிபி தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களோட ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக காட்டும். இப்போ வாங்க, தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். உளுந்து 1/2 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, வெண்டைக்காய் 1/2 கிலோ, தக்காளி 2, வெங்காயம் 1, புளி லெமன் சைஸு, மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன், துவரம்பருப்பு 1/2 டம்ளர். இப்போது குக்கரில் நம்ம பருப்பு வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து 3 டம்ளர் அளவு இதில் ஊற்றிக்கிறேன் குக்கரில். இப்போ ஊற்றியாச்சு, எடுத்து வச்சுருக்க துவரம்பருப்பை அதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஒரு துண்டு ஸ்லைஸ் வந்து நம்ம பெருங்காயை கட்டி ஆட் பண்ணியிருக்கோம். பெருங்காய தூள் கூட இருந்தால் நீங்கள் 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பருப்பை வேக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. ஆயில் காஞ்சதும் நம்ம கடுகு உளுந்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும். கடுகு உளுந்து பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் கல்லுப்பு, நான் கல்லுப்பு எடுத்துருக்கிறதுனால 1 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டையுமே வந்து வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் வந்து வதக்கிக்கலாம். இதே கேப்பில் ஒரு கடாயில் நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம நல்லா அந்த வளவளப்பு தன்மை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்து சைடிஷாக எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த பச்சடி செய்யும்போது இந்த வெண்டைக்காயை வதக்காமல் போடாதீங்க, உங்களுக்கு வந்து பச்சடி நல்லா இருக்காது. அந்த வளவளப்பு தன்மையோடவே இருக்கும் அந்த பச்சடி, டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் நம்ம வந்து தனியாக வெண்டைக்காயை வறுத்துட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அந்த பச்சடி. இப்போ நான் வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தக்காளி வெங்காயம் வதங்கியிருந்தது இல்லையா, அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த வெண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் வந்து நல்லா அந்த வளவளப்பு தன்மை போய் உங்களுக்கு உதிரி உதிரியாக கிடைக்கணும். இப்போ வெண்டைக்காய் வந்து வதங்குறதுக்கு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா சலசலன்னு வந்து கொதிக்கணும். இப்போ நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணியாச்சு. வேக வச்சுருந்த பருப்பையும் வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம்.
சுவையான வெண்டைக்காய் பச்சடி எப்படி செய்கிறது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.